கன்னடத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற மஃப்டி படத்தோட ரீமேக்கா பத்து தலை உருவாயிட்டிருக்கு. சில்லுன்னு ஒரு காதல் படத்தை இயக்குன கிருஷ்ணா மறுபடியும் ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோ கிரீன் இணையிற படமாகவும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதோட படப்பிடிப்பை சமீபத்தில் தான் தொடங்கினாங்க. கௌதம் கார்த்திக் படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டார். கௌதம் கார்த்திக் மற்றும் பிரியா பவானி சங்கர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை கிருஷ்ணா படமாக்கிட்டே இருக்கார். நேற்றைய படப்பிடிப்பில் கவிஞரும் திமுக பேச்சாளருமான மனுஷ்ய புத்திரன் கலந்துக்கிட்டார். இது பற்றி மனுஷ்ய புத்திரன் இணையதளத்தில் குறிப்பிட்டிருக்காரு. பத்து தலை படத்தில் ஒரு நடிகனாக என்னோட முதல் நாள் கால் சீட் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். கௌதம் கார்த்திக் பிரியா பவானி சங்கர் கூட இன்றைய முதல் நாள் படப்பிடிப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு மனுஷ்ய புத்திரன். கூடிய சீக்கிரமே சிம்பு இந்த படத்தோட படப்பிடிப்பில் கலந்துக்குவாருன்னு சொல்லியிருக்காரு. சிம்பு இப்போ கௌதம் மேனனோட இயக்கத்தில் வெந்து தணிந்தது காடு படத்தில் விறுவிறுப்பாக நடிச்சிட்ருக்காரு. கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட படப்பிடிப்பை முடிச்சுட்டு பத்து தலை திரைப்படத்தோட படப்பிடிப்பில் சிம்பு கலந்துக்குவார். சிம்பு பத்து தலை திரைப்படத்தில் ஒரு டான் கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காரு.